ஏன் வாக்குத்தத்தங்களை மறந்தான், விசுவாசிக்க தவறாம அவிசுவாசம் வந்துச்சுன்னா கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்களை ஏறெடுத்து பார்த்து வாக்குத்தத்தங்களை பார்க்கல, பிரச்சனை வர்றதை ஒட்டி பார்த்தான். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். பெரிய பெரிய மதியீனமான ஒரு மனுஷன் இவங்கெல்லாம். இப்போ தாங்க எல்லார் வீட்லேயும் சாவு நடந்து முடிஞ்சிருக்கு. பழைய கலாச்சாரத்திலலாம் ஒரு வீட்டில் சாவு நடந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு கம்முன் இருப்பாங்க, வேலையோடைக்கு இப்போ சாவு அமைதியாக இருப்பாங்க தெரியுமா. இப்போ தான் எல்லார் வீட்லேயும் மூத்த பிள்ளையை அடக்கமெண்ட்டு வந்திருக்கான், கம்முன் விட்றோம்னு சொன்னேன். அதாவது பாவம் முத்திருச்சுன்னா அருவி போயிடும். இவங்கெல்லாம் போகிறாங்க, இப்போ தான் அடக்காராதனை, எல்லா அடக்காராதனை இல்லாத வீடு ஒரு வீடு கிடையாது, அத்தனை வீட்லையும் அடக்காராதனை நடந்துக்கு. அவன் ஏன் போக விடுறேன்னு சொல்லி பின்னாடி விரட்டி போகிறான். இல்லை வாசிப்போம், பத்துலேருந்து வாசிப்போம். பார்வன் சமீபத்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தே தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்தில் பிரேத குழியில் இல்லையென்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். இதான் முதல்ல செஞ்ச பாவம். ஏன் வாக்குத்தத்தங்களை மறந்தான், விசுவாசிக்க தவறாமல் அவிசுவாசம் வந்துச்சுன்னா கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்களை ஏறெடுத்து பார்த்து வாக்குத்தத்தங்களை பார்க்கல, பிரச்சனை வர்றதை ஒட்டி பார்த்தான். அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் விசுவாசம் வராமல் அவிசுவாசம் பெருகுதுன்னா, வாக்குத்தத்தங்களை சிந்திக்கிறதை காட்டிலும் பிரச்சனையை நல்லா சிந்திப்பாங்க. பிராரம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? படம் ஓடுதுன்னு அர்த்தம். அன்னைக்கெல்லாம் ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா இருக்குங்க, நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு சிந்திக்குங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் சிந்திக்கும். அவங்க வீட்டில் அன்றைக்கி இப்போ ஜெபம் பண்ணிட்டு திரும்புகிறேன், என்னம்மா சிந்திச்சிங்க நான், அதுக்குள்ளே அப்படி ஒரு ஸ்டன்னாக நின்றுச்சு, இங்கிட்டு திரும்பினா அது அடு ஸ்டன்னாக நிற்கிது. அதான் பிரச்சனை. ஒரு அழிவு வருகிறத அப்படியே ஏறெடுத்து பார்க்குறான். இதை எப்படி பார்த்துருக்கணும்னா, சரி பத்து வாதைகள் பத்து அற்புதங்களை பார்த்தாச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னே தெரியல, அப்படி பார்த்துருந்தானே பெரிய ஆள். பத்து அற்புதங்கள் சூப்பர் சூப்பராக பார்த்தோம், இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோமோன்னு தெரியலன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். அங்கிட்டு போனதுக்கப்புறம் மாண்ணா, அன்றைக்கி இன்றைக்கி என்ன அற்புதம் நடக்க போதோ, எந்த எதிர்பார்ப்போட கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்கடா, கொஞ்சம் கத்த இதே செய்ய போகிறான்னு நினச்சிருந்தானா பெரிய ஆட்கள். அதை செய்யாமல் அவனை கத்தரை திட்ட முடியாது. யார் கிடப்பா? ஆ, பாஸ்டர் தான் கிடப்பார், மோசே இல்லை பாஸ்டர். கண்கண்ட தெய்வம். முதல்ல திட்டு வாங்குற யாருன்னா அவர் தான். அவர் சரியில்லைம்மா, திட்டாங்க. அவிசுவாசத்தினுடைய முதல் காரியம் என்னதென்றால் பிரச்சனைகளை அதிகமாக உற்று பார்க்கும், பயப்பட ஆரம்பிக்கும், நடுங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உள்ளே வருதுன்னா ஒரு எதிரி உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். அலர்ட்டாக இருக்கணும். வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளோ தீவிரம் காமிக்கிறோமோ அவ்வளோ தீவிரம் காமிக்கிறோம். அவிசுவாசத்துடைய ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னதென்றால் குறை சொல்ல ஆரம்பிக்கும், உடனே குறை சொல்லும். இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் நடந்துச்சுன்ட்டு யாரையாவது ஒரு ஆள் அவங்க குறை சொல்லித்தான் இருப்பாங்க. ஊழியக்கார சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு செஞ்ச காரியத்துக்கு எதுவுமே தான் என்று பொறுப்பெடுக்க மாட்டார்கள். குறை சொல்வார்கள், முறுமுறுப்பார்கள். விசுவாசங்கிறது பேசும். ரெண்டு குறைந்த நாலு பதிமூணு சொல்கிறார், விசுவாசத்தேன் ஆகையால் பேசினேன். அது வந்து விசுவாசத்தின் துணி. கோலியாத்தை பார்த்தவொன்னா தாவீது வேறமாக பேசுகிறான், ஒன்று இப்போ கரடியை கொன்னே, ஒரு சிங்கத்தை கொன்னே, இவனையும் கொல்லுவேங்கிறான். அது வந்து விசுவாசத்தின் துணி வந்து பேசுது, பேசுதுன்னா வெற்றியை பேசுது. அவிசுவாசத்தின் துணி தன்னுடைய மரணத்தை பேசுது. ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான், தேவனை சார்ந்திருக்கிறான்னா ஒரு நாளும் பயப்பட மாட்டான். ஒரு நாளும் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் கூட வாக்குத்தத்தங்களை பார்ப்பான். ஒரு நாளும் அவனோட வாழ்க்கையில் அடுத்தவர்கள் மேலே குறை சொல்லுகிற மனிதனாக இருக்க மாட்டான்.
இன்றைக்கி மக்கள் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும். குறை சொல்கிறது ஒரு பெரிய பழக்கம் தெரியுமா, ஒரு நாளும் தங்களை வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கவே மாட்டாங்க. ஆதான் பாவம் செஞ்சான், கத்தர் வந்து கேட்குறா என்ன செஞ்சேன்னு கேட்குறாரு. என்ன சொல்லணுமே, என்ன சொல்லணுங்க, பழத்தை சாப்பிட்டேங்கண்ணா அவன் சொல்லணும், அந்த அந்த இந்த பொம்பளை தான்ட்டான். அவன் என்ன சொல்லியிருக்கணும், நான் தான் சொல்லியிருக்கணும், இந்த பாம்பு தான்ட்டான். பாம்பு சுற்றி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல, அதுக்கு பாம்பு மூணாவது ஆள் பார்த்தேன் நான் இல்லை நவர்னு சொன்னால் இல்லை, கடைசியில் சிக்கனது யார், பாம்பு தான். பாம்பு சுற்றி சுற்றி பார்த்து ஒருத்தனும் இல்லை, பாம்பு பாம்பு விட்டா சொல்லியிருக்கோம் அதான் இருக்கும். நம்ம வந்து என்றைக்குமே பொறுப்பெடுக்க மாட்டோம். நான் முதல்ல என்ன செய்யுங்க ரெஸ்பான்சிபிள், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் ரெஸ்பான்சிபிள் எடுங்க.